அதை தான் வந்து ஜிஹெச்ல வாங்கிட்டாங்க. அதாவது இப்போ யார் மனசும் யாரையும் பாதிக்கப்படணும், குறிப்பிட்ட நபரை பாதிக்கப்படணுங்கிற நோக்கத்தில் நான் அதை தெரிவிக்கல. என்னால் இந்த தமிழ்நாட்டு சமுதாயத்தில் நம்மளா மாதிரி அதாவது கீழ்த்தரமட்ட சமுதாயத்தில் அதாவது தினக்கூலின்னு வாழ்கிற ஒருத்தன் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு நான் சொல்கிற தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபரோ பாதிக்கணுங்கிற முறையில் நான் தெரிவிக்கல. நான் தெரிவிக்கிறதுன்னா, நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்பியிருக்கிறது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை தான். ஸோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று, நாங்கள் கவர்மெண்ட்டை தான் நாடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் போய் நாடினது கவர்மெண்ட்டை தான். மூணு டைம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். வியாழக்கிழமை மதியம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படின்னு வீட்டில் இருந்த ப்ரைவேட் டானிக்கே கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தது. அப்படியே அதே வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு போனோம். அந்த ப்ரைவேட் கிளினிக்கில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃப்ரைடே மார்னிங் வந்து குழந்தை கண்டிஷன் மறுபடியும் சரியில்லை. அதே ஃப்ரைடே மார்னிங் அதே டாக்டர்கிட்ட போனேன். அதே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எக்ஸ்ரே எடுக்கிறோம் நாங்கள். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு வந்து அதாவது வந்து குழந்தைக்கு வந்து நெஞ்சில் வந்து சளி கட்டல, ஆனால் வந்து வீசிங் ப்ராப்ளம், அதாவது ஆஸ்துமா அந்த இது ப்ராப்ளம் இருக்குது. அதனால் போக ஆவி பிடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு மூணு நாலு டைம் பிடிக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை எனக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்றைக்கி சாயந்தரம் ஈவினிங் நான் 7 மணிக்கு நான் கிளினிக் போனேன். மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுபடியும் வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு நான் போகிறேன் கிளினிக்கு, அதே சேம் கிளினிக்கு. எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் டாக்டரோ இல்லை இதோ நர்ஸோ அந்த இது எனக்கு அந்த மெத்தட் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு கூலிக்காரன், நான் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளையோட கண்டிஷன் சரியில்லை, நான் தூக்கிட்டு போனவளை தான் என்னால் முடியும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டு இந்த இதை பண்ணுங்க அப்படின்னாங்க. எக்ஸ்ரே எடுங்க, நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அதான் உன் குழந்தைங்க வந்து டிபியோ அந்த மாதிரி இந்த நெஞ்சு சளி கட்டினதோ அதெல்லாம் இல்லைப்பா, ஆனால் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, நீ வந்து புகை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு புகை பிடிக்கிற அந்த மிஷினை வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்மளால் முடியாது ஒரு நாளைக்கு நாலு டைம் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு பண்ணேன். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், வியாழக்கிழமை 7 மணிக்கு தான் குழந்தைக்கு பிரச்சனை, நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். வெள்ளிக்கிழமை காலையிலையும் அதே டாக்டர்கிட்ட போகிறேன். மறுபடியும் வெள்ளிக்கிழமை நைட்டும் அதே டாக்டர்கிட்ட, சேம் டாக்டர்கிட்ட பிரச்சனைன்னு. அதாவது அவர் கொடுத்த அந்த டானிக்கை எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஏதாவது வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு வந்தாச்சு. அந்த மிஷினை போய் அதே ஹாஸ்பிட்டலில் சேம் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆவி ஒரு டைம் பிடிச்சோம். மறுபடியும் 2 டைம் 7:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்த குழந்தைய நான் பெத்த மகளை தூக்கி ஆவி பிடிச்சி டானிக் ஊற்றிட்டா நம்ம பிள்ளை பிழைச்சிக்குவான்னு சொல்லி டானிக் ஊற்றினோம். ஊற்றுனதுக்கப்புறம் பிள்ளையோட ரியாக்ஷன் வந்து மாறுச்சு. நெக்கை வந்து இப்படி ஸ்லிப் பண்ணிச்சு, ரெண்டு ஹேண்டையும் ஷேக் பண்ணிச்சு. அவ்வளோதான் என் குழந்தை. என் வீட்டில் இருந்த கடைசி செகண்ட் அவ்வளோதான் என்னோடய குழந்தை நார்மல் ஸ்டேஜ் முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அடித்து பிடிச்சி தூக்கிட்டு நான் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணால் அங்கே தானே போக முடியும். அங்கேயே போனேன். அங்கே போய் பார்த்தோன்னே அவர் வேற ஒரு கிளினிக்கில் ஜாயின் ஆயிருந்து அங்கே போய் பார்த்தோம். அவர் வந்து, தம்பி பன்றி காய்ச்சலோட அறிகுறியாக தெரியுது, நீ ஜிஹெச்சுக்கு போனார். ஜிஹெச்சுக்கு போனேன். ஜிஹெச்சுக்கு போனோடனையும் அதான் சொல்கிறேன், நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கிறோம். அங்கே போய் ஜிஹெச்சுக்கு போனோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் அதாவது பன்றி காய்ச்சலுங்க அவர் சொன்ன அந்த டியூட்டியில் இருந்த அந்த டாக்டர் நேம்லாம் எனக்கு தெரியாது, ஆளை மட்டும் அடையாளம் தெரியும். அவர் சொன்னது என்னென்னா, அதாவது தம்பி நீ வந்து இங்கே கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற, நீ ப்ரைவேட் ஆஸ்பத்திரியை பற்றி பேச ட்ரீட்மெண்ட் எடுத்ததை பற்றி பேசுனா நீ அங்கேயே போயிரு. கவர்மெண்ட்டுக்கு உனக்கு பன்றி காய்ச்சல் இந்த உனக்கு உடம்பு சரியில்லைலாம் நீங்கள் வர வேண்டியதானே அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து என்னமோ பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் பார்ப்போம் அப்படிங்கிற மெத்தட் தான் நானும் பார்த்தேன். ஒரு சாதாரண தகப்பனா என்ன பண்ண முடியுமோ அதுதான் நானும் பண்ணேன். ஆனால் அவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 3 டைம், அதாவது வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை காலையில் மறுபடியும் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அந்த டாக்டரோட ஒப்பீனியன் இந்த பன்றி காய்ச்சலுங்கிற அறிகுறியை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை வந்து அவங்க கேட்கறதுக்கே தயாராக இல்லை. நீ வந்து அந்த பர்சனல் ப்ரைவேட் டாக்டரோட ஒப்பீனியன் நீ சொல்கிற மாதிரி இருந்தால் உன் குழந்தைய கூட்டிகிட்டு நீ நேராக அங்கே போய் அட்மிட் ஆயிரு, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் எதுவும் பண்ண முடியல, என்னால் எனக்கு ஏன் குழந்தை உயிர் முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சரிங்க சார் சரிங்க சார் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்ட்டேன், குவைட்டாகி நின்ட்டேன். அதுக்கப்புறமா 1.5 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உன் குழந்தைக்கு வந்து பன்றி காய்ச்சல் இல்லை, பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பிளட் டெஸ்ட்டில் உன் குழந்தைக்கு பன்றி காய்ச்சல் இல்லை, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை ஏதோ மூச்சுக்குழல் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அதனால் நீ வந்து இங்கே வந்து நுரையீரல் நாமக்கல் அதாவது டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலில் நாமக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் நுரையீரல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டுக்கு டாக்டர் தனிப்பட்ட முறையில் இல்லை, அதனால் நீ வந்து சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
எனக்கு பயம் தட்டிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நாலு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன், என்னால் முடியல, என் குழந்தை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கு. அதனால் ஏதாவது சொன்னேன், 48 நாளைக்கு முன்னாடி என் பையன் இறந்துட்டான், இந்த ஒரு பொண்ணு தான் எனக்கு இருக்குது, அந்த ஒரு பொண்ணையும் நான் காப்பாற்றியாகணும். நான் வந்து காசை பார்ப்பேனா மனுஷனை பார்ப்பேனா, என்னால் நான் கடனாலும் சரி, நான் சாணி எல்லாம் சரி, நான் சாணியவே தின்னாலும் சரி, என்னால் முடியல, ஓப்பனாக பேசுகிறேன், நான் போய் என் பிள்ளையை காப்பாற்றணுங்கிற முறையில் நான் வந்து சரி நம்ம கோகுலா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பரவாயில்லன்னு நான் கோகுலா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போயிட்டு நைட்டு 12 இங்கே ப்ரைவேட் ஆம்புலன்ஸு அந்த பேரம் பஸ்லாம் எனக்கு பிடிக்கல, என் பிள்ளையை கொண்டு போய் சேர்த்து அவன் பிள்ளையை காப்பாற்றி விடும் அப்படிங்கிற மெத்தேடில் நான் போனேன். அவங்க போனோன்னே எவ்வளோ கேட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அவங்க பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக இவ்வளோ கட்டு அவ்வளோ கட்டுனாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஃப்ராங்காக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எந்த ஒரு கிளினிக்குமே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் ஒரு மனுஷனோட உயிருக்கான வேல்யூ கிடையாது. என்ன அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா 350 ரூபாயா, அந்த 350 ரூபா கட்டிக்கலாம்னா அதான் பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஒரு யூரின் டெஸ்ட் எடுக்கணுமா எவ்வளோ கட்டிக்கணும்னா, ஒரு 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 டிஷ்ஷுக்கான அந்த குரூப் என்ன, அதாவது அந்த டிஷ்ஷுக்கான நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கான அமௌண்ட்டு கட்டிருக்கலாம்னா அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன், நம்மளோட நம்ம ஒரு நம்ம நாட்டோட ஒரு 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 அங்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு யாருக்குமே இல்லை. அதாவது நம்ம குடும்பத்தில் ஒருத்தன், அதான் உண்மை ஓப்பன் தான், உயிருக்கான மதிப்பு கிடையாது, எல்லாம் காசாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா உயிருக்கான மதிப்புன்னு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி என் பிள்ளை கண்டிப்பாக உயிரோடு இருந்திருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்ல பார்த்து இந்த ஜிஹெச் ப்ரைவேட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கல்ல, உன் பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனை, பன்றி காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் பிள்ளை பொழைச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் மண்ணுக்குள்ளே போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் அனாதியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து இவங்க பண்ண தப்பு என்னென்னா, அவங்க ப்ரைவேட் ஒப்பீனியன் வந்து பன்றி காய்ச்சலாக இருக்க அறிகுறி அப்படின்னு அந்த இது ஷேக் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி உருமறது அந்த திணறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பண்ணியுமே இந்த டாக்டர் சொன்ன ஒப்பீனியும் நான் போய் அவங்க போய் சொல்கிறேன், ஆனால் அவங்க அந்த காதை கொடுத்து கேட்கல. அங்கே அந்த டியூட்டியில் ஆன் டியூட்டியில் இருந்த நர்ஸுக்கும் அது தெரியும் சார், நீங்கள் பேர் அவங்களோட சிம்பளைக்கு பேசாதீங்க, டாக்டர் வந்து அடுத்த டாக்டரை பற்றி பேசக்கூடாது, ஓகே அடுத்த டாக்டர் பற்றி பேசக்கூடாது. ஆனால் குழந்தையோட கண்டிஷன் சிவியராக இருக்குது, அடுத்த டாக்டர்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் காது கொடுத்து கேட்டதானே நீங்கள் என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் கண்டிப்பாக, ஓகே. ஆனால் நீங்கள் அதையே கேட்க தயாரில்லை, நான் உங்கள்கிட்ட என்னன்னு சொல்லி என்னென்ன தெரிவிச்சுக்க முடியும். கோகுலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது பன்றி காய்ச்சல்னா இந்த வீக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல, அதை பண்ணோம், பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம் பண்றோம்னாங்க. அவங்க சொன்ன டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு நைட்டு முடியறதுக்குள்ள 70,000 சம்திங் பில், அதான் பில்லு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே ஸ்கேன் லொட்டுலஸ்க்கு எல்லாமே செலவு பண்ணேன். எல்லாம் பண்ணிட்டு கடைசியா வந்து ஈவினிங் 4 மணிக்கு, அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 4 மணிக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து என்ன ஹெச்எம்பியா இந்த பன்றி காய்ச்சலுக்கான இங்கிலீஷ் மீனிங் அதை சொல்லி பன்றி காய்ச்சலுக்கான அறிகுறி பாசிட்டிவ்னு வந்திருக்குது, அது அதிகம் வாய்ப்பு இருக்குது பன்றி காய்ச்சல் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி பிளட் டெஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னாங்க. இந்த பிளட் டெஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் ப்ரைவேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பண்ணுறேன், இந்த கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வந்து என்ன சொன்னேன்னா, சீரியஸ் ஆகிற கண்டிஷனில் பெங்களூர் நாராயண ஹிர்பாலயா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன், அதாவது ஹையர் மெடிக்கல் கொண்டு போய் நான் என் குழந்தைய காப்பாற்றியவன் அப்படிங்கிற நோக்கத்தில் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னேன்னா, அதாவது வந்து என் குழந்தை வந்து ட்ராவல் பண்ணி போகிற கண்டிஷனில் ட்ராவல் குழந்தை இல்லை, ஸோ நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு, இல்லை முடியாது பன்றி காய்ச்சலுங்கிறத கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து அதாவது நான் இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க அப்படின்னாங்க. அங்கே போய் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய சின்ன மாமனார் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் டிரைவராக இருக்கிறார், அவரோட ஹெல்ப் வேணானுங்களா, ஓகே. அதாவது வந்து அங்கே போக சொன்னாங்க, அங்கே எல்லாம் ஃப்ராங்காக பேசணும்னு பேசினேன், அவ்வளோ நீங்கள் சென்சார் எப்படி பண்ணுறீங்க. அது வந்து அங்கே போனோம், அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களால ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனோன்னையும் என்ன பண்ண முடியுமோ, ப்ரைவேட்டிலேருந்து மணி ஒரு 6:30 அந்த ரேஞ்சிலலாம் டிஸ்சார்ஜ் 7 மணி இருக்கும், போய் ரீச் ஆகும்போது பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு காது மூக்கு தொண்டை அந்த நிபுணர்கள் எல்லாமே வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், அந்த கழுத்து வீக்கம் நெருக்கினதுனால மூச்சு குழல் வந்து ரொம்ப நெருக்கப்பட்டுருச்சு, உங்கள் குழந்தைக்கு வந்து மூச்சு துடிப்பே மூச்சு சுவாசமே போகல, செயற்கை சுவாசம்தான் போகுது, இதய துடிப்பே இல்லை, இதய துடிப்பு வந்து செயற்கை மூலமாக தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கு, அதுவுமே இன்னொரு அரை மணி நேரத்தில் நின்றுடும் அப்படின்ட்டாங்க, ஓகேங்களா அப்படின்ட்டாங்க.
அப்புறம் அதுக்கப்புறம் சரி நம்ம என்ன பண்ணுறது, அழுவ முடியும் கத்த முடியும் கதற முடியும் அவ்வளோதான். அதனால் வந்து அப்புறம் நான் வேறு எங்கேயும் எங்கே 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 கொண்டு போகிறேன்னு தெரியல. நான் வந்து 1 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டி, 100க்கு 5 ரூபா வட்டி, 100க்கு 10 ரூபா வட்டிக்கு வாங்கி வச்ச காசை நான் கொண்டு போய் இங்கே விடிய விடிய செலவழித்தேன். அப்பயும் இது பண்ண முடியல, ஜிஹெச்சு கொண்டு போய் அங்கேயும் என்னால் காப்பாற்ற முடியல. ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட மனுஷனாக இருந்து ஒரு நார்மலான வருமானத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டில் நீங்கள் மாதமானால் சேலரி வாங்குறீங்க, கவர்மெண்ட்டு அதாவது மக்களோட வரிப்பணத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க பிடிக்கிறீங்க எல்லாமே. ஆனால் அந்த மக்களுக்கே வந்து நீங்கள் வந்து மக்களை வந்து உங்களை தான் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதாவது மக்களுக்கு சர்வெண்ட்டாக வேலை செய்கிற நீங்கள் வந்து நீங்கள் அதான் நான் சொல்கிறதையும் கேட்கணும், இல்லைன்னா நீ உன் குழந்தைய கூட்டிகிட்டு போ பிரைவேட்டுக்கு போ அப்படின்னு நான் ஒரு கோடீஸ்வரனோ லட்சாதிபதியாக இருந்தால் உங்களை தேடி வர தேவை. நான் வந்து ஒரு சாதாரண கூலிக்காரன் அப்படிங்கிற நான் வந்து உங்களை தான் தேடி வர முடியும். ஆனா அந்த சமயத்துல நீங்க உதறித்தள்ளனா நான் என்ன போக முடியும்? நான் ஓப்பனா இதுல இருந்து பிராங்கா தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது உண்மை பூர்வமா தெரிவிச்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிடுறேன், குறிப்பிட்ட நபர் பாதிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. அன்னைக்கு ஆன் டியூட்டியில இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் என் குழந்தைக்கு பன்றி காய்ச்சலுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் என் குழந்தை இன்னைக்கு நான் இறந்துருக்க மாட்டேன், எங்களுக்கு இனிமே வாரிசே இல்லை, அவ்வளவுதான். ஓகேங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மரம் மாதிரி சாப்பிடலாம் இருக்கலாம் போகலாம் வரலாம் அவ்வளோதான். ஏன்னா தான் உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தை அதுக்கு முன்னாடி அணு பிரச்சனைனாங்க, அந்த குழந்தை இறந்துட்டான், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் எனக்கு உலகம்னு சொல்லி நான் வாழ்ந்தேன், இந்த பொண்ணும் இன்றைக்கி எனக்கு இல்லை. அப்படின்னா சொல்கிறாங்க இன்னொன்று நுரையில் பிரச்சனை மாதிரி தெரியுதுப்பா, நீ போகிற கண்டிஷன்லேயே கொண்டு வந்து சேர்த்துனப்பா, அதுதான் என்னமோ வரும்போதே ஒரு ஊருன்னு கத்திட்டு தான் இருந்தது அப்படின்னா, ஒரு ஊருன்னா என் பொண்ணு கத்திட்டு இருக்கோம், ஒரு ஊருனா என் பொண்ணு கத்திட்டு இருக்கோம், என் குழந்தை ஒரு ஊருனா கத்திட்டு இருக்கோம். நான் சொல்றேன், என்ன வந்து ஒரு பேஷண்டாவோ ஒரு தனி நபரவரோ பார்க்காதீங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தனா நீங்க பார்த்தா ஏன் உங்க ஒரு அண்ணனுக்கோ ஒரு தம்பிக்கோ அந்த பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அப்படித்தான் இருப்பீங்களா? ஏப்பா சாவ போறோன்னு கொண்டு வந்து சேர்த்திருக்க அப்படின்னு சொல்லி, நான் சாவ போறேன்னு என் மகளை தெரிஞ்சாவும் நான் விட்டு வச்சிருப்பேன். ஒரு நைட்ல என்னால கடன் வாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கினேன், கடன் கட்டுற முடி என்னால முடியாதுன்னு தெரிஞ்சு நான் வாங்கி செலவு பண்ணேன். அப்படி இருக்கிற என் குழந்தைக்கு நான் ஏதோ ஒன்று நான் பண்ணி காப்பாத்திருக்க மாட்டேன்னா, எங்களுக்கு என்ன நோய் என்ன டிசிஷனே தெரியாமல் நாங்கள் வந்து அலமோதிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டை நாடி வரும்போது ஏன் எங்களை மாதிரி வந்து சராசரியான மக்களை ஏன் வந்து உதாசீனப்படுத்துறீங்க? எங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் லெவல்லையோ ஒரு ஃபைனான்ஸ் லெவல்லையோ நாங்கள் ஹை லெவலில் ஆள் கிடையாது, நான் ஒரு சாதாரண குளிக்காரன் தான், நான் போகிறேன் வரேன் தினசரி, என்னோடய குடும்பத்தை என்னால் பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறேன்னா ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக என்னோட என்ன நான் கிரியேட் பண்ணி காட்ட முடியாது. பொதுவான ஒரு கருத்து இந்த தவறு இனிமேல யாருக்கு நடக்க கூடாதுன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னாக்க, இதாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிற மெடிசன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கிடையாது அப்படின்னு 1-2 ஹாஸ்பிட்டல் அப்ரூவ் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நாடி வரும்போது நீங்க சரியான சிகிச்சை வந்து எடுத்து, அதாவது ரத்த பரிசோதனை செய்யாம சரியான அந்த தீர்வு கிடைக்காம நீங்கள் ஏன் வந்து அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும் போன்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னதுனால தான் நான் போனேன். நான் போனது என்ன காரணம்னா, ஆல்ரெடி வந்து சரி நம்ம அங்கங்கன்னு தூக்கி 2 நாள் லேட் பண்ணிட்டோம், நம்ம குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து, ஸோ இந்த பிரச்சனை இதுக்கு மேலேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் எல்லாம் செலவு பண்ணது எல்லாமே. ஆனால் அப்படி பண்ணி என்னால் என் குழந்தைய காப்பாற்ற முடியல. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் ஏன் கொடுக்குறீங்க? கவர்மெண்ட்டு வந்து மக்களுக்கு தான் அப்படிங்கிறீங்க, ஆனால் அந்த வந்து கவர்மெண்ட்டே வந்து மக்களுக்கு ஆப்போசிட்டாக ஏன் நடத்துகிறீங்க? இங்கே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இப்படி வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைகள் அதாவது முடியாத சீக்குவாசப்பட்டு வந்து வர ஒரு குழந்தைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பார்த்துக்காம இப்படி வந்து உதாசீனப்படுத்தினா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு சாதாரண மக்களாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற டாக்டர்ஸுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி, நான் யாரையும் காயப்படுத்துங்கிற நோக்கத்தை சொல்ல, நாங்கள் என் பிள்ளை இன்னைக்கு அனாதையாக இழந்து நிற்கிற மாதிரி இன்னைக்கு வேற அடுத்த ஒரு அப்பா அம்மாவுக்கு இந்த சோதனையை நீங்கள் உருவாக்கி கொடுக்காதீங்க. என்ன எல்லாருமே வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி பார்த்து உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உதாசீனப்படுத்தி இங்கே முடியாது அங்கே முடியாதுன்னு ஆள் மாற்றி விடாதீங்க. நான் வந்து இதில் மூலமாக கருத்து தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து நாமக்கல்லில் வந்து இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான அதாவது ப்ரொசீசரான வந்து ஒரு வைத்தியம் வந்து கிடைச்சிருந்தா என் பிள்ளை இன்னைக்கு இறந்துருக்காது. பேர் சொல்லுங்க. என் பேர் சண்முகம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் குழந்தைகளை
ரெண்டாவது பையன் இருந்தால் அது இறந்துட்டேன் சார், பொண்ணு மட்டும் தான் எனக்கு இருக்குதுன்றதுதான். என் பொண்ணு பேய் பறிச்சு, இதுக்கு மேலே நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அவங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, பன்றி காய்ச்சலுக்கான அறிகுறி இருக்குன்னு சொல்லி அவங்க சரியாக பார்க்காம விட்டதுனால தான் என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அங்கேயே இதை பார்த்து பன்றி காய்ச்சல் தான் இருக்குதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன், என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதுங்க சார். இதுக்கு மேலே நான் என் குழந்தைய பேர்ச்சு என்ன பண்ண முடியும்? உங்கள் பேர் நந்தினி. இல்லை, இங்கே போயிட்டு சரிங்கண்ணா, படுத்துருக்குதா? அது நடந்துருது உண்மைதான் நம்ம, அதனால தான் சொன்னோம். செஞ்சிட்டாருன்னா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆ சரி சரி. ஆ ஆமாம் ஆமாம். ஹலோ, நீங்கள் யார் காட்டப்பா? சார் சார், மாவட்ட ஆட்சித்தலைவர். அவருக்கு முன்னாடி நான் போகணும். கேட்டுக்கிட்டு அப்படியா ஜாயின் பண்ணிட்டேன்.